லபிராம பார்த்துருக்கேன். லபிராம் வந்து எங்களுக்கு 3 வயசு போல தான் அவர் வந்து இப்படியான ஒரு விஷயத்தில் இருக்கிறாருன்னு தெரிய வந்தது. நாங்கள் இதை பற்றிய அறிவு வந்து எங்களுக்கு உண்மையாகவே அந்த நேரத்தில் ஓட்டிச்சோம்னா என்னென்னு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது. நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குமோனே எல்லோரும் செக் பண்ணி பார்த்துனாங்க. அப்போ அவருக்கு எந்த குறைபாடும் இல்லை, காதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு போதுமான அறிவு வந்து இல்லை. இப்போ நாங்கள் இதை பற்றி இங்கே வந்து எந்த விதமான அறிவுபூர்வமான விஷயங்களும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் வந்து இதை பற்றி விஷயங்கள்லாம் எல்லா ராமநாதன் ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ஆராய்ஞ்சு பார்த்த பிறகு, அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் நடத்தைகள் எல்லாத்தையும் பற்றி ஆராய்ஞ்சு வந்தோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது இவர் வந்து ஓட்டிசம் சம்மந்தப்பட்ட ஒருவராக இருக்காங்க. இப்போ அந்த ஓட்டிசம்னா என்ன அப்படின்றது எங்களுக்கு அந்த நேரம் ஒன்றுமே விளங்கலை. உண்மையாகவே அதை பற்றி அறியும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு சில ட்ரீட்மெண்ட்டை செய்யணும் வந்து நினச்சிருந்தாங்க. அதுக்காக ஒவ்வொரு இடத்துல எல்லாமே செய்திருந்தோம். ஆனால் அதனுடைய முன்னேற்றங்கள் வந்து சரியான குறைவு. இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டு கேட்கல. நாங்கள் இதனுடைய அந்த டைம் வயசு அடிப்படையில் அவருக்கு கட்டாய ட்ரீட்மெண்ட் சரியான பயிற்சிகளை கொடுத்தால்தான் அவருக்கு பரிபூர்ணமான முன்னேற்றம் கிடைக்கும்ன்றது வந்து எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இப்போ அவருக்கு வயசு வந்து 12 வயது ஆயிட்டுது. அதனால காலதாமதம். எப்பயுமே ஒரு பிள்ளை வந்து 5 வயசுக்கு முன்னுக்கு சில பயிற்சிகளை செய்கிற பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் முன்னேற்றமாகக்கூடிய வகை இருக்கும். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள், மற்ற பேரண்ட்ஸும் அவர்களும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அப்படியான பிள்ளைகளை நீங்கள் என்னன்னு கண்டு அதுக்கு மூலமான சிகிச்சைகளை இப்போ எப்படி இருக்காங்க, இப்போ என்ன செய்கிறீங்க, எப்படி அவசியமாக கண்டுபிடிச்சிருக்கீங்க? இப்போ வந்து டாக்டர் நாங்கள் இது சம்மந்தப்பட்டதில்லை. நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்த்துட்டு ப்ரோக்ராம் பார்த்துட்டு அது மூலமாக கேட்டிருந்தாங்க. அப்போ கேட்ட பிறகு தான் எங்களுக்கு இப்படி ஒரு சென்டர்னு தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் வந்து பார்த்த பிறகு இப்போ வந்து இந்த சென்டருக்கு நாங்கள் வந்த பிறகு டாக்டர் பல சவால்களோடு தான் வந்து நாங்கள் உண்மையாகவே கஷ்டங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையோடு வந்து நாங்கள் இப்போ வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் செய்ய தொடங்கின இந்த காலப்பகுதியிலிருந்து அவருடைய முன்னேற்றங்களை நாங்கள் படிப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது அதனுடைய என்ன நாங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒரு 8 வருஷம் பட்ட கஷ்டங்களில் வந்து தீர்வு வந்து இந்த குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இப்போ உங்கள் மூலமாக கிடைச்சிருக்கோம். அதான் பெரிய ஒரு வாய்ப்பு. நாங்கள் அதாவது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து செய்து கொண்டு போயிருக்கல, நாங்கள் அவருடைய நடவடிக்கையில் உன்னிப்பாக கவனித்து பார்த்ததில்ல. எங்களுக்கு தெரியும், அது மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. ஆனால் உன்னிப்பாக பார்க்கல ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அவருடைய வளர்ச்சியை கட்டாயம் காட்டுதல்லா. இதே இதை நாங்கள் முன்னுக்கு செய்திருந்தால் இவ்வளோ முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கலாம். அவருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் நல்லா அவர் வலிசையமைத்து கொடுத்துருக்கலாம்ன்றது வந்து தெரியும். இதுக்கு முதல் வந்து பிள்ளை எப்படி இருந்தவர், வீட்டை குழப்படியா என்ன செய்யறது? வீட்டை வந்ததுக்கு அவர் ரொம்ப கடுமையான ஒரு கோபம், கடுமையான இது தன்னுடைய தனிமையை உணர்ந்துறாரு. தானே தன்னுடைய நடத்து ஏதாவது ஒன்று செய்கிறது, அதை டிஸ்டர்ப் இல்லாமல் அவரே அதை அடுக்கிறது, ஏதாவது ஒன்றை பச்சு விளையாடு. கோபம் தான் என்ன செய்கிறது? கோபம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து கைகளை பிடிச்சி கொண்டு கத்தி கொண்டு அப்படி குளர்வார். தலானி எடுத்து கொஞ்சம் முகத்தெல்லாம் தேய்ச்சி கொடுப்பாங்க. இப்போ எப்படி இருக்கா? இப்போ வந்து படிப்படியான கோபங்கள் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் கோபங்கள் இப்போ வந்தாலும் அந்த கோபத்தை அடக்கக்கூடிய தன்மைக்கு ரூபாய் அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம். இப்போ நாங்கள் சமீபத்தில் இப்போ ரெண்டு அவதானித்தது கோபம் வர பார்த்து தான் வந்தாலும் அவருக்கு சொல்லுவோம். அதாவது பெரிய ஒரு நான் சொல்லுவோம். அந்த வன்முறைகள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய தங்களை தாங்களை தாக்கிக் கொள்ளாமல் இருக்கிறதுக்கு இது கட்டாயம். இந்த இது வந்து பெரிய ஒரு டாக்டர் உங்களை சொன்னதா சின்ன சின்ன உங்கள பிள்ளை எடுக்கிறேன்னு சொன்னதா நீங்கள் எப்படி எடு இங்கே வந்த நீங்கள் அதை சொல்லுவேன். ஸ்டார்டில் டாக்டர் நாங்கள் 8 மாதத்துக்கு முன்னே கால் பண்ணி டாக்டர் நீங்கள் வாங்க சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அந்த டைமில் நீங்கள் சொன்னீங்க சரி வாங்க பார்ப்போம் வந்து பார்த்த பிறகு நாங்கள் பிறகு எடுத்து நீங்கள் அக்ரிமெண்ட் கேட்க கிடைக்கவே இல்லை. நம்மளோட முயற்சி எடுத்து நாங்கள் கோல் எடுத்து தோற்று போயிட்டோம். அப்போயே நாங்கள் மனம் தளரவே இல்லை. அதுக்கு பிறகு நம்பிக்கையோடு திருப்பி எடுத்து முயற்சி எடுத்தோம், கிடைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் செய்த புண்ணியம் தான். ஏன் டாக்டர் எடுக்கமான்னு சொன்னேன் டாக்டர் சொன்னேன் டாக்டர் எடுத்த உடனே ஃபோனில் நீங்கள் கேட்ட கேள்வி டாக்டர் வயசு இருக்கீங்க. இப்போ நாங்கள் 12 வயசுன்னு சொன்னோம். உடனே நீங்கள் தவிர்க்கிறீங்கள்ன்றது எங்களுக்கு உள்ளூர் நம்மளாம் இங்கே. ஆனால் அப்படி இருந்து டாக்டர் எங்களுடைய கடுமையான வற்புறுத்தலாக இருக்கிற டாக்டர் நீங்கள் அடிக்கிறீங்க. அது பெரிய எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமான